ஏ காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேமிங் ஸ்பேரன் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ புறா வந்து எப்போ முட்டை வைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா புறா வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனப்பெருக்கமானலேருந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய புறா முட்டை வச்சிடும். ஒரு புறா வந்து எப்போ வந்து உங்கள் வீட்டில் கரெக்டாக செட் ஆகி முட்டை வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேஜி செட்டப் கரெக்டாக இருக்கணும், அது இப்போ உங்கள் கூண்டு அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கொடுக்குற சாப்பாடு கரெக்டாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து புறா முட்டை போட்டுரும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புறா வாங்கிட்டு வருவாங்க, தரையில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிடும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூண்டு ப்ராப்பராக இருக்காது, அப்படினா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புறாக்கு வந்து கூண்டில் இடம் இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புறா வந்து முட்டை வைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் கீழே போடும் பார்த்தீங்கன்னா எங்கிட்டா உருண்டு விழுந்துரும், அது வந்து நம்மளுக்கு முட்டை போடாது நினச்சிக்கிட்டு இருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து புறா வந்து 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கமானே முட்டை வச்சிடும். ஒரு பட்டா புறாக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புறாவாக எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு புறாலேருந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்னைக்கு 1ஆம் தேதி பொறிக்குதுன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா அடுத்த 7 மாதம் 6 மாதத்துக்கு மேலே தான் அந்த புறா வந்து பெரிய புறாவாகும். அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறிக்குதுன்னா இன்னையிலேருந்து கரெக்டாக 6 லேருந்து 7 மாதம் ஆகணும், அப்போ தான் அது பெரிய புறாவாகும். அதுவரை பார்த்தீங்கன்னா அந்த புறா என்ன தான் மேட்டுக்கானாலும் பார்த்தீங்கன்னா முட்டை போடாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்த் பீடின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது ப்ரீடிங் டைம் சும்மா பார்த்தீங்கன்னா மேட்டாகிட்டே இருக்கும், முட்டை போடாது. நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, அப்புறம் புறாக்கு கொழுப்பு அடைக்குமா அப்படின்னு. புறாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொழுப்பு அடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா முட்டை போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீங்கியிருக்கும், அது வந்து புறாக்கு வந்து ஹீட்னால் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே வாங்காதீங்க. அந்த புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா முட்டையே போடாது. அது சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ணு கூட நிறையா பேருக்கு தெரியாது, நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் தெரியாது. அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்னால் வருது, அதனால கூட பார்த்தீங்கன்னா புறா முட்டை போடாமல் இருக்கும். நீங்கள் வாங்குகிற புறாக்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பட்டா புறாக்கள்லேருந்து வாங்குங்க. நல்ல சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கு எப்பவுமே கொடுங்க. அப்படி கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கு 100% வராது. அது போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஜோடி வளர்க்குறீங்கன்னா 5 ஜோடிக்குள்ளே கூண்டு மட்டும் வைக்காதீங்க, எக்ஸ்ட்ரா 2-3 கூண்டு. அது போக உங்கள் புறாக்கு முட்டை போடுறக்கு ஏதாவது ட்ரே அல்லது பார்த்தீங்கன்னா கம்பு குச்சி உடச்சி போடுங்க, கூடு கட்டும். வெளியே பறக்கிற புறாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுவே பார்த்தீங்கன்னா போய் கூடு ஏதாவது தேங்காய் நார் கம்பு ஏதாவது பற்றி எடுத்து வந்து கட்டிடும். கேஜி பீடிங் இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் கண்டிப்பாக போட்டாகணும். நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டிங்கன்னா புறா வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை வந்து போடாத காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூண்டு வந்து ரொம்ப கீழே இருக்க வேணாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டியில் வளர்க்குறீங்கன்னா உங்கள் கூண்டை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு பெட்டியோட பார்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்ட மாதிரி கொடுத்துருங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருளாமல் இருக்கு, இதனாலையும் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை கீழே விழுந்துரும், அது வந்து நம்ம முட்டை போட நினச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு வந்து புறா வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.